ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு விலாகு, என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அப்படியே இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து தெருக்குறள்ன்றது ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்கா, அங்கே தான் நான் போகிறேன். ஸோ இது முன்னோட்டம் என்னதுன்னா, மார்கழியில் மக்கள் இசை. ஸோ இது வந்து எங்கெங்கே நடத்துகிறாங்கன்னா, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை. மதுரையில் வந்து காந்தி மியூசியம், அப்புறமா வந்து கோயம்புத்தூரில் சித்ரா ஆடிட்டோரியம், அங்கெல்லாம் ஃப்ரீ. அண்ட் தென் வந்து சென்னையில் வந்து வாணிமஹால், அப்புறம் நிறைய இது இருக்குது. ஸோ இவங்க யார் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா, நீலம் பண்பாட்டு மையம். அந்த பேஜில் போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ட்ரைபல் டான்ஸு, ட்ரைபல் மியூசிக்கு, அப்புறமா வந்து கானா, வெஸ்டர்னு, அப்புறமா வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ், அப்புறம் நிறைய கலைகள் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கலைகள் வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு விலாகு, சின்ன விலாகு. நிறைய பேர் வந்து பார்த்து அதை போய் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே நான் போய் பார்த்துருக்கேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2018, அப்புறம் 2019 அப்போ பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக, சூப்பராக இருக்கும், போய் பாருங்கள். இப்போ வந்து நான் செம்மொழி பூங்காவுக்கு போக போகிறேன். ஸோ தெருக்குறள், அதில் வந்து கானா, யார் யார் பாடுறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு பாருங்கள், லைட்லாம் போட்டு சூப்பராகுது. எங்கே பாடுறாங்கன்னு தெரில நம்மளுக்கு. ரெண்டு பேர் தான் பேர் தலைவா, சேனல் இங்கே போகலாம் தலைவா, இங்கே போக முடியும் தலைவா, சாக்கிறது தான் கூண்டு போக முடியும். மக்கள் இசை அப்படிங்கிற ஒரு இசை திருவிழாவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிற ஒரு நோக்கம் தான். குறிப்பா உழைக்கும் மக்களுடைய இசை வடிவங்களான உப்பாரி, நாட்டுப்புறம், கானா பாடல்கள், மக்கள் இசை கலைஞர்கள், தமிழ்நாடு முழுக்க இருந்து கிட்டத்தட்ட 500 கலைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து போகிறாங்க. December 18 மதுரையில் இந்த நிகழ்ச்சி தொடங்குது, வர்ற சனிக்கிழமை. அதைத் தொடர்ந்து 19 கோயம்புத்தூரில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதன் பிறகு 24 31 வரைக்கும் சென்னையில் 8 8 வெவ்வேறு இடங்களில் மார்கழியில் மக்கள் இசைங்கிற இந்த பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சியோட நோக்கம் வந்து எந்த விதமான ஒரு ஒரு திரைப்பிரபலமாக வந்து நிற்பதற்கான ஒரு இடம் கிடையாது. இது முழுக்க முழுக்க தனி இசை கலைஞர்களுக்கான ஒரு களம். சொந்தமாக பாட்டு எழுதி அவர்களே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ தனி இசை கலைஞர்கள். இப்போ நம்ம மட்டும் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஊரில் ஒப்பாரி பாடுறாயும் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இல்லையா. ஸோ அவங்களையும் நம்மளையும் ஒரே மேடையில் வைத்து பார்ப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வேர்களை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த வகையில் இங்கே உள்ள ரேப் கலைஞர்கள்லேருந்து திருவண்ணாமலையிலிருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் ராமநாதபுரத்துலேருந்தும் வரக்கூடிய தவில் இசை, ஒப்பாரி, நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லோரையும் ஒரே மேடையில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த மார்கழியில் மக்கள் இசையில் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க போகுது. ஸோ அந்த நிகழ்ச்சிக்கான புக்கிங்ஸ் வந்து நேற்றுலேருந்து தொடங்கியிருக்கு. சென்னையில் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வந்து பெய்டி வண்டாக நடக்குது. மதுரையிலும் கோவையிலும் முதல் முறையாக நம்ம நடத்துகிறதுனால அங்கே ஃப்ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ சென்னையில் நடக்கக்கூடிய 24 31 வரைக்கும் நடக்கிற இந்த நிகழ்வில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லி உங்களை வேண்டி விரும்பி கேட்டு ஒரு சில Nobody being the ajama, ey. Engala patila terima, ey. Liriki yelduma soyama, ey. Tangala panna the rhyma, ey. So every had made a good song, but it could carry the rumba custom. Being underground at the second look in our song. Fuck money, adi da, enga is show. See the Mumbai even rises underground. Enga yella ro sharing stories. Support this talented artist. Only in Instagram. Wipe kuduttu paranga, adiru marangam. Over vartayum artama yarangum. Pabam say the papambugal patarum in tolvi yelam. Nalai yen yeg balarum yen vetri nalai varalatil paravum. One of the open mic tigyo. Kalinga kasu kudu.
கொடுத்தாதான் பர்ஃபார்ம் யோ என்ன போல ஆர்டிஸ்ட் பாட்டை எல்லாம் இங்க போட எல்லாம் ஒரு எஃப்எம் எங்க வேர்ஸ்ல வலி இருக்கு சிந்திக்க வச்சோம் தெரு ஓரமா இங்க ராப் பேண்ட் ஆரம்பிச்சோம் ராப்புக்கு சினிமா பாட்டுல ஒரு ஓரமா நாலு பார் மொத்தம் போட்டு மிச்சம் வாங்க ப்ரோ வாங்க நீங்களே அறிமுகப்படுத்தி கூட பாடுங்க க்ரௌட் கொஞ்சம் புக்ஸா ஹைப் போயிட்டு இருக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் வணக்கம் கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் என் பேர் வந்து பிரசாத் என்னோட பேர் பிரசாத் தொடர்ச்சியா மக்களுக்கான பாடல்களை நான் பாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ காதல் பாட்டு அறிவணா சர்க்கிள் வந்து சர்க்கிள் மட்டும் சர்க்கிள் கொஞ்சம் பெருசா இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் முறை சொல்லிடுறேன் என்னோட பேர் பிரசாத் காதல் பாட்டிலேயே வந்துட்டு எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பாடுவாங்க நான் வந்து அரசியல் கலந்து பாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரிலீஸ் ஆயிருக்கு சேனலில் ஒரு சிலருக்கு என்ன ஆல்ரெடி தெரியும் நான் பாடுறேன் முருங்கா எல்லாரும் பாடுங்க அட பெட்ரோல் வெள்ளையா நிக்காம ஓடுறிய இந்த பித்தான மாமன் பார்க்காம ஓடுறிய அட பெட்ரோல் வெள்ளையா நிக்காம ஓடுறிய இந்த பித்தான மாமன் பார்க்காம போகுறிய சிக்கல்ல புரியாம மாட்டிக்கிட்ட சிறு குறு வியாபாரி போல நான் சிக்காம பாக்கலாம் வாய தினம் தினம் விலையேறி திரு திருந்து முழிக்கோ வெங்காய வெள்ளைய போல நாம உயர்ந்து வாழலாம் வாய அந்த அம்பானி குவித்த சொத்துக்கள போல காதல நான் குவிப்பேன்னு ஏன் காதல நான் குவிப்பேன்னு அந்த அம்பானி குவித்த சொத்துக்கள போல காதல நான் குவிப்பேன்னு ஏன் காதல நான் குவிப்பேன்னு அந்த பெட்ரோலே அந்த பெட்ரோல் வெள்ளையா நிக்காம ஓடுறிய இந்த பித்தான மாமன்ன பார்க்காம போகுறிய இந்தியா இப்ப சிக்கல்ல புரியாம மாட்டிக்கிட்ட சிறு குறு வியாபாரி போல நம்ம சிக்காம வாழலாம் வாய பண்ணிக்கணும் மறந்துட்டேன் முக்கியமான ஒரு கோஷன் இருக்கு இடியா பசிக்கல் இல்ல புரியாம மாட்டிக்கிட்ட சிறு குறு வியாபாரி போல நம்ம சிக்காம வாழல வாய உன்ன மகாராணி போல வாழவ பெண் போலி வாக்குறுதி சொல்ல நான் பிராடு எம்எல்ஏ இல்ல வாழவ பெண் போலி வாக்குறுதி சொல்ல நான் பிராடு தலைவனோ இல்ல அத பெட்ரோல் வெள்ளையா நிக்காம ஓடுறிய இருக்கும் காதல ஒரு முறை சொல்லு அதுல தான் இருக்குது தில்லு வாழ்க்கை கஷ்டம் தினம் தினம் இருக்கும் காதல ஒரு முறை சொல்லு அதுல தான் இருக்குது தில்லு அரசியல் படலாம் ஆயிரத்துல ஒரு லவ் சாங் தான் சூப்பரா இருந்துச்சு போயிட்டு இருட்டிச்சு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம நடத்த முடியும் விஜய் வாங்க விஜய் 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 வந்து நீங்க பாத்துருப்பீங்க விஜய் ஸோ விஜய் வந்து முக்கியமான ரேப் கலைஞர் தொடர்ச்சியா திருக்குறளுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்
ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி தெருக்குறள் ஈவெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அந்த இதை முக்கியமாக கண்டக்ட் பண்ணுற நம்முடைய அறிவாளருக்கும் ஸோ பாலச்சந்திரன் ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். லிரிக்ஸ் என்னன்னா எல்லோரும் லிரிக்ஸ் கவனிச்சிக்கிங்க. இந்த பாட்டு நான் வந்து திரும்பவும் வந்து மார்கழி மக்கள் இசையில் நான் பாடுவேன். ஸோ அப்போ எல்லோரும் சேர்ந்து பாடணும். ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான். லிரிக்ஸ் என்னன்னா எருமை 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 காட்டாத உன்னோட பெருமை. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னா காட்டாத உன்னோட பெருமை. ஓகேவா? எருமை 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 காட்டாத உன்னோட பெருமை. எருமை 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 காட்டாத உன்னோட பெருமை. எருமை 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 காட்டாத உன்னோட பெருமை. அடி வயிற்றுல அடிக்கிற கொடுமை, பண மூட்டைக்கு பறிக்கிற திறமை, அந்நிய கம்பெனி கையை குளுக்கிற தின கூலி கேண்டா மறக்கிற தள்ளு வண்டிக்கு தள்ளி விடுக்கிற பூக்கடைய புட்டு கட்டுற மீக்கூடையா கீழே குத்துற டஸ்மாக்கே டோக்கன் கொடுக்கிற ரசங்கட வரிசை ஓலை குடிசை சேர்த்துல மாட்டுல இந்திய மரிசை சட்டம் ஒழுங்கடி என்னென்ன கேட்டேன் மத்திய மத்திய சிறையில கேஸ்ல போட்டேன் என்னோட பாட்டேன் பூட்டேன் சேட்டேன் அடிமையை வாழ்ந்துட ஒழுதிட மாட்டேன் நாட்டை ஆண்டின இருமையை கேட்டேன் நாடம் கட்டின காலை காட்டேன் அல பப்பல்லோ இது ஒன் மூவ் வெரி ஃபெல்லோ ஐ வில் மேக் யூ லோ கோ த்ரோ இன் தி ஸ்டடி ஆஃப் ஃப்ளோ பட் ஐ பீவர் ஐ கேன் ஸ்டே டு ஃப்ளை யூ நவ ஐ நெவர் ஃபீல் தி லை. ஓகே திரும்ப எருமை 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 காட்டாத உன்னோட பெருமை. 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 வீட்டில் நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ இந்த திருக்குறள் வந்து தொடர்ச்சியாக இந்த மூணு நாள் தொடர்ந்து பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ நாளைக்கு இடங்களை அறிவித்து அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாம் ஏன்னா நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்கீங்க, எல்லாருமே எல்லாருடைய பாட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுபோக மார்கழியில் மக்கள் இசையில் இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு இவங்க எல்லாருமே பாடுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து பாடின நீங்கள் எல்லோரும் கைத்தட்டி வரவேற்ற கலைஞர்கள் எல்லாருமே மார்கழியில் மக்கள் இசையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ரெண்டு மூணு பாடங்களோடு நம்ம நிறைவு செய்யலாம். அதை தொடர்ந்து நீங்கள் யாரும் என் பேர் தினேஷ் பாண்டி. நான் காரைக்குடி பக்கத்தில் கல்லல் மரியப்பட்டின்னு கிராமத்தில் காரைக்குடி பக்கத்தில் மரியப்பட்டின்னு ஒரு கிராமம். என் கிராமத்தில் வந்து எல்லாம் பறை இசை வாசிக்கிறவங்க. அந்த இனத்துலேருந்து வந்திருக்கேன் நான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ மியூசிக் படிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்காக இங்கே ஒரு பாட்டு மட்டும் நான் கிடையாது பறை சாங். வணக்கம் 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 நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியில வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோடு தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் 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 ஏ மாட்டு வாழ பிடிச்சி மாட கோடம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேன் ஐயா என் தந்தைக்கு. மயில கால அடக்கி தங்க செடி நடந்து தந்தேன் ஐயா என் தங்கத்துக்கு. வந்த தேதி சொன்னதுண்டு, வாழ்ந்த தேதி நெஞ்சு உண்டு, போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா, போகும் தேதி என் போல் கண்டாருண்டா, அதை கண்டு கொண்ட நானும் கடவுள் தான். பறை 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 கிழங்கு விரட்ட பிறந்த பறை, கை கிழங்கு ஒடிக்க ஒழிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் பறை, காதில் ஒழிக்கும் பழைய பறை, வீர பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா, விரலை கட்டி பறையின் இசையை கொடுக்க முடியுமா, இது விடுதலை இசை புது நீர் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் பாட்டனின் இசை. So
சூப்பர் ரொம்ப இருட்டிச்சு கொஞ்சம் தள்ளி ஓகே மகிழ்ச்சி ரொம்ப நன்றி வேற யாரும் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு குறைந்த அளவான டேலண்ட்ஸ் ஆனால் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க இன்றைக்கி வந்து நமக்காக இந்த நிகழ்வுக்கு கரடான நேரத்தில் வந்து பாடினவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் திருக்குறள் வந்து ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா மேடை கிடைக்காத ஆனால் சரியான திறமை உள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 மியூசிக் பேண்டாக மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பாக மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் சமூகப்பற்றோடு மக்கள் கலைஞர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த திருக்குறள் துவங்கப்பட்டது ஃபஸ்ட்டு திருக்குறள் ஆரம்பித்த உடனே நிறைய பேர் கடலூர்லேருந்துலாம் கிளம்பி வந்தாங்க ராமநாதபுரத்துலேருந்துலாம் கிளம்பி வந்தாங்க அதன் பிறகு நாங்கள் சொன்னோம் இல்லை சென்னையில் இருந்து மட்டும் வந்தால் போதும் ஏன்னா ஒரு ஒரு சின்னதாக ஒரு ரோட்டில் நின்று ஒரு பார்க்கில் நின்று பாடுறதுக்காக அவ்வளோ தூரம் வர வேணாம் ஆனால் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது அவ்வளோ தாகம் இருக்குங்கிறதான் அது காட்டுது அப்படி திருக்குறளுங்கிற அந்த சின்ன ஒரு இடத்தை கூட ஒரு பெரிய வாய்ப்பாக கருதி நீங்கள் எல்லோரும் வந்து பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக மார்கழியில் மக்கள் இசைங்கிற மேடையில் உங்கள் எல்லோருடைய குரலும் ஒலிக்கும் ஒலிக்க வேண்டும் என்கிறடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சிக்கு உங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கோங்க அது இன்ஸ்டாகிராமில் மார்கழியில் மக்கள் இசைங்கிற பேஜில் இருக்குது நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய பேஜில் இருக்குது அதே மாதிரி திருக்குறளுங்கிற பேஜில் இருக்குது ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாரும் மார்கழியில் மக்கள் இசையில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் திருப்பி நாளைக்கும் இன்னொரு ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இடத்தை இன்றைக்கு இரவுக்குள்ள விவாதித்து அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க ஓகே சூப்பர் என்ன பாட்டு பாடலாம் எனது நாட்டை கெடுத்து போட்டாய் என் வீட்டை கொளுத்த பார்த்தாய் என் காட்டில் உன் வேட்டை வரலாறு வெறியோடே கொன்றாய் வலியாட்டை செத்தோம் ஒரு நாடே வலியோடே மொத்தம் பல லட்சம் இன்றோடு இருந்தும் நான் வந்தேன் உன்னோடே அடையும் கனவோடே என் வீடே ஒன்றாகிருப்பதே என் ஆசை ஒன்றாதிருக்கவே உன் பூசை மொழியால் மதத்தால் இனத்தால் பிறப்பால் அறிவாளால் கொடுங்கோலால் பிரித்தாயே ஒரு நூலால் பிரித்தாயே நிறத்தாலே என மொத்தம் தோன்றும் நிலம் எங்கும் என்ற தம் தலைமுறையாய் தொடரும் நம் யுத்தம் புரியாது உனக்கு என் வழிகளின் அர்த்தம் நான் அந்த உன்னை போலே நானும் மனிதன்னா என்ன நான் உனக்கு ஆண்டி இண்டி என்ன என்ன உன்னை போலே நானும் மனிதன்னா கண்மூடிய கதையை கேட்டு கோடா நீ ஐயோ இது கொடுமை இனவாதம் இங்கு ஒரு சிறுமை பெருமைக்கு என வாழ்வது மடமை உன் தலைகணம் தூக்கி தூரத்தில் வை தமிழா இங்கு எல்லோரும் சமமா நிலம் எல்லாமே பொதுவா நம் பண்பாடும் இதுவா நாம் கேட்டு நிற்கிறோம் காவேரி தனியாக இருக்குதே நம் சேரி உயிரை பறிக்குதே உன் கல்வி குடமாக இருக்குதே நம் கையில் உரிமை அதிகாரம் வெட்டுது வெங்காயம் அதை குறிக்க குறிக்க பெழுக்கும் சாயம் அரசாங்கம் விற்குது சாராயம் அதனால் இறந்தவன் ஏராளம் வரிதான் வேண்டும் நீ சிந்தும் கண்ணீர் வேண்டாம் நீ என்பது ஒட்டு மட்டுமே நாடு என்பது ரெட்டு மட்டுமே என்ன உன்னை போலே நானும் மனிதன்னா என்ன நான் உனக்கு ஆண்டி இந்தி என்ன என்ன ஒட்டு போட்ட பச்சை தமிழ் என்ன என்ன நான் உனக்கு ஆண்டி இந்தி என்ன கண் மூடிய கதையை கேட்டுக்கோடா நீ உலகெல்லாம் உன் சொந்தம் உதை வாங்கி திரிகிதே புன்பந்தம் பல பட்டம் வென்றாலும் பசியோடு வாடுதே நம் சொந்தம் மலரட்டும் தொடரட்டும் விடியட்டும் என சில வாய் மட்டும் மலமல்லும் தொழிலில் கோபர வேண்டும் இங்கொரு ஒன் மட்டும் செலவழிக்கிற செலவக்க மலப்பட நடத்துறாட்டில் கேள்வி கேட்டா ஒரு தடவை கணக்கு தருமதனை விதை என விடுமதி மயங்கிடுமதி விதி இறுதி வரையுறுதி கொடுக்கும் எனது பதில்
சொல்கிறார். நீ தேவ இல்லை துயரம் பொறுத்திட முடியாது கொள்ளை இல்லையும் முடிவறியாத ஒரு வினை செய்தோம் பகுத்தறிவாளர் சரி செய்வோம். உன் போல ஒரு மனிதன் தானே நான் இங்கே தொடர்ந்து நாளைக்கும் நம்ம இன்னொரு ஒரு பார்க்கல வச்சுக்கலாம். நீங்க எல்லாருமே திருப்பி வாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மார்கழி மக்கள் இசைங்கிற இந்த நிகழ்வை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்கு இந்த திருக்குறள் நிகழ்வு ஒரு பெரிய கேட்வேவா இருக்குன்னு சொல்லி நம்புறோம். ஸோ நீங்க எல்லாருமே நாளைக்கு திருப்பி இன்னொரு இடத்துல சந்திப்போம். மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ.